அடுத்து நமக்கு வந்திருக்கக்கூடிய கடிதம் திரு பத்மநாதன் அவரிடமிருந்து வந்திருக்கின்றது. என்னை ஊர் போற்ற உருவாக்கிய என் மதிப்பு மிகு ஆசிரிய நண்பருக்கு, திரு கோவி சந்திரன், வணக்கம். உங்கள் வழிகாட்டலின் பேரில் வளமும் நலமும் பெற்று மகிழ்வுடன் இருக்கிறேன். 1000 மடல்கள் நான் எழுதிடினும் இதுவே எனது வாழ்நாளில் நான் எழுதும் உயிருள்ள உணர்வு மடல். உன் நண்பனை காட்டு, நீ யார் என்று நான் சொல்கின்றேன் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் அது என் வாழ்வில் உறுதியான உண்மை. என்னை உருவாக்கிய பெருமை எனது ஆசிரிய நண்பனான உங்களையே சாரும். நாம் அடிக்கடி பேசிக்கொள்வோம். ஆனால் உங்களிடம் நான் சொல்ல நினைத்ததை இந்த கடிதத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறேன். தற்பொழுது உள்ள சூழலில் அவரவர் சுயநலமாகவே செயல்படுகின்ற வேளையில் என்னையும் உங்களைப் போல ஆசிரியராக உருமாற்றிய உங்களை என் வாழ்நாள் முழுவதும் மறவேன். நீங்கள் டிப்ளோமா முதல் முதுகலை வரை படித்தீர்கள். என்னையும் படிக்க வழிகாட்டினீர்கள். தற்பொழுது தலைமை ஆசிரியராக இருக்கிறீர்கள். நானும் படித்து தலைமை ஆசிரியராக வேண்டும் என நினைத்து வழி கூறினீர்கள். இப்பொழுது அதுவும் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் முனைவர் பட்ட படிப்பை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து எனக்கான அந்த வழியையும் அமைத்து கொடுத்து விட்டீர்கள். இப்படி வழிகாட்டி கொண்டே என்னை காலம் முழுவதும் அழைத்துச் செல்லும் நீங்கள் என்னை பொறுத்தவரையில் அந்த இறைவனின் மறு உருவே. தான் மட்டும் வாழாது தன்னை சார்ந்தோரையும் வாழ வைக்கும் என் மதிப்பு மிகு ஆசிரியரே, நீங்கள் நலமோடும் வளமோடும் இருக்க வேண்டும். இந்த சமூகம் முன்னேறுவதற்கு நான் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் பேசுவதற்கு நீங்கள் ஒவ்வொரு முறையும் பேசும் அந்த பேச்சே காரணம். எப்பொழுதும் தன்னை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே நமக்கு அடிப்படை என அடிக்கடி கூறி செய்து காட்டும் நீங்கள் எனது ஹீரோ. ஆசிரியர் தொழில் ஒரு வரம். அதனை தவம் இருந்து பெற்று செய்திட்டால் எவ்வாறு இருக்கும் என்பதை உங்கள் செயல்பாடுகளில் தெரியும். அதுவே எனக்கு முன்னோடி. நீங்கள் பேசும் தமிழ் எனது பேச்சுக்கு எப்பொழுதும் ஒரு தொடக்கமாகத்தான் இருக்கும். அடிக்கடி கூறும் பொன்மொழி, எழுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின், இதுதான் எனது தெய்வ வாக்கு. நான் எழுத்துலகிற்கு வருவதற்கும் உங்கள் எழுத்துலக பிரவேசமே காரணம். அனைத்திலும் எனக்கு வழித்தடம் அமைத்து கொண்டே இருக்கிறீர்கள். நான் எவ்வளவு உயரே பறந்தாலும் பறக்கச் சொல்லித்தந்த உங்களை மறவேன். இப்படியும் ஒருவர் இருக்க முடியுமா என்றால் அது நீங்கள் மட்டுமே. எனக்கு இத்தனை நாள் நாம் நேரிலே கைபேசியிலே உரையாடினோம். இந்த கடிதமானது எனது உயிரணுக்கள் உங்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கும் நன்றி கடிதம். இந்த புதையலை பத்திரப்படுத்தி வையுங்கள். உங்களால் வளர்ந்தவன் வாழ்ந்தவன் யாரென்றால் முதல் மாணவன் நானாகத்தான் இருக்க வேண்டும். என் வாழ்நாளில் சிறந்ததொரு தருணமாக இந்த கடிதம் எழுதியதை எண்ணி மகிழ்கிறேன். மீண்டும் உங்கள் வழித்தடத்தில் பயணிக்கும் உங்கள் அன்பு மாணவன் என்ற பெருமையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பள்ளி சலாமா தமிழ் பள்ளி, என்னுடைய ஆசிரியர் திரு கோவி சந்திரன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் திரு பத்மநாபன். திரு கோவி சந்திரன் அவர்கள் லடங் குலா குவல குராவ் எனும் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கின்றார். அவரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் நமக்கு அனுப்பியிருக்கின்றார். நன்றி.